திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படம் பார்த்தவன் வெர்சஸ் பார்க்காதவன். அதுல வந்து நம்ம ஆர்ஜி விதம் படம் த கோட் லைஃப், மலையாளமா இல்ல பேன் இண்டியாவா? பேன் இண்டியான்னு சொல்லிக்கிறாங்க. அதே பேன் இண்டியா அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் எடுத்துட்டு இருக்காங்களா? 16 வருஷம். 16 வருஷம் அவர் உட்காந்துருக்காரு. ஆமா, டைரக்டர் வந்து மேக்கிங் எத்தனை வருஷம்ன்றது தெரியல. மேக்கிங் 6 வருஷம், 2018 ஆரம்பிச்சாங்க. ஓகே, கோவிட் அதெல்லாம் வந்து இல்ல, அந்த படத்துக்கான ப்ராசஸே வந்து லேட் ஆகும் தான் சொன்னாங்க. இப்ப அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம மில்டன் அவர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் பார்க்காதவன், அவர்கிட்ட கேட்டு படம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். சரி, சோகங்களை போயிடலாம் போயிடலாம். என்ன எதிர்பார்த்தீங்க படம் பார்த்தவன் பார்க்காதவன் படம் பார்க்க போகலாம் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்புனா, எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு எஸ்டிமேஷன் இருந்துச்சு அந்த படத்தை பத்தி. அதை ஏஆர் ரஹ்மான்ட்டே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ண மரியான் படம் மாதிரியே இருக்கே ட்ரெய்லர் பாக்கல அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மரியான் வந்து ஒரு ஃபிக்ஷன், ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம், ஒரு நாவலாவே வந்திருக்கு. இதை நீங்க படம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தான், ஆடுஜி வீதம் அப்படிங்கிற நாவல் வச்சுதான் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கறதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆடுஜி வீதம் நாவல் வந்து நான் அங்கனைக்கு பரட்டி பார்த்திருக்கிறேன், முழுசா படிக்கல. சில காட்சிகள் இதுல காட்டக்கூடிய காட்சிகளை நான் புத்தகத்திலையும் படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து உண்மையிலேயே அந்த ஆடுஜி வீதம் நாவலுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில தான் மேக்கிங்கா எடுத்திருக்கிறாங்க. மரியான் படத்தை மாதிரியே இருக்கே அப்படின்ற கேள்வியும், வெளியில படம் பார்த்துட்டு வர்றவங்களுக்கும் கூட அப்படியான ஒரு எண்ணம் வரலாம். எதனால வருது அப்படின்னா, தமிழ்ல பாலைவனத்தை முழுக்க முழுக்க காட்சிப்படுத்தி படங்கள் எடுத்ததுன்றது ரொம்ப குறைவா தான் இருந்தது. அந்த சிமிலாரிட்டிஸே பாத்தீங்கன்னா, இவரும் வந்து ஃபாரின் போய் மாட்டிக்கிறாரு, சோமாலியா கடல் பிள்ளையர்கள் மாதிரி பாலைவன பிள்ளையர்கள்ட்ட மாட்டிக்கிறாரு. இதுலயும் வந்து கிட்டத்தட்ட அந்த கன் ஷூட் அது இதெல்லாம் வந்து, ஆக்சுவலா இவர் வந்து என்டையரா மரியானுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய பேஸ்லயே வித்தியாசம் இருக்கு. இவர் வந்து இவரு சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போறாரு, ஆனா வேறு சில கடத்தல் கும்பல்களால மாட்டிக்கிறாரு. இவர் வந்து வேலைக்காக அதே கல்ஃப் கண்ட்ரிக்கு போறாரு. போய் வேலைக்குன்னு இறங்கின உடனேயே விசால இவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பதிலா இன்னொருத்தன்ட்ட கூலி அடிமையா, ஸ்பான்சர் லேபரா தான் அப்ப வந்து 80s 90s எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்பான்சரா ஒருத்தரை வந்து இழுத்துட்டு போகப்படுறாரு. இவர் பிருத்திவிராஜும் அவரோடு வந்த நபரும் இழுத்துட்டு போகப்பட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கஷ்டங்களும் அப்படிங்கிறது தான் படம் பிரதானமா இருக்கும். மரியான் படத்தை பொறுத்தவரையில அதுல வந்து காமெடி இருக்கும், ஒரு பெரிய லவ் போர்ஷன் இருக்கும். இந்த படத்துல ஒரு லவ் போர்ஷன், அது ஒரு ஃபேமிலி எமோஷனலா இருக்கும் அமலா பாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும். பட் ஆனா காமெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுலையுமே இருக்காது. அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபிக்ஷனலா சில எலமெண்ட் எல்லாம் சேர்த்திருப்பாங்கல்ல, இந்த அந்த மாதிரியான எலமெண்ட் எதுவுமே சேராம, இப்ப நீங்களோ நானோ கஷ்டப்படுற ஒரு சூழல்ல இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு போகணும்னா நம்மளே டாக்குமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படியான யதார்த்தத்தோடு உண்டான ஒரு டாக்குமெண்ட் தான். கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து முழுக்க முழுக்க அந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் ஒரு படத்தை பார்த்து விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படமா இது இருக்காது. ஆனா ஒருத்தருடைய வலிய உண்மையிலேயே வெளிநாட்டுக்குன்னு ஒருத்தன் வேலைக்கு போறான் குடும்பத்தை விட்டுட்டு அப்படின்னா, அவனுக்கு எதிர்பாராத விதமா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அவனுக்கு எப்படி எல்லாம் அவனோட ஈவெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத தத்ரூபமா கண்ணில் காட்டினது வந்து இந்த படம் தான். மரியான்ல கூட அது ஒரு சில இடங்கள்ல மிஸ் ஆயிருக்கும். பட் இந்த படத்துல த பெயின், அதுல தனுஷ் நல்லா நடிச்சிருப்பாரு, இதுல பிருத்திவிராஜ் இன்னும் அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல. அந்த படத்துல விட்ட இடங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்த படம் மரியான், இப்ப என்னால சீன் பை சீனா ஞாபகப்படுத்த முடியல. என்னாலும் தனுஷுடைய நடிப்பு ஒரு சில இடத்துல இருக்கும், ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த பாலைவன வெப்பத்துல அடிபட்டு தண்ணி கூட கிடைக்காம இருக்கக்கூடிய ஒருத்தன் கண்ணுக்கு பிரம்மையா என்னென்னலாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் மரியாதையோ புளியோ ஒண்ணு வரும். அப்புறம் காணல் நீர்கள் கண்ணுக்கு தெரியுது, இந்த மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் இந்த படத்துலயும் எக்ஸலண்டா கேரி ஓவர் பண்ணிருப்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒளிப்பதிவு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். மரியாதையோட கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஒருபடி மேல இருக்கும். காட்சிப்படுத்தல குறிப்பா கேரளா பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த படம் எடுக்கிறது அப்படிங்கறதுனால, தமிழ் டப்பிங்னு வரும்போது கும்பகோணத்தை டப்பிங்ல சொல்றாங்க, ஆனா ஆர்ஜின் வந்து கேரளா தானே. ஆனா அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு கேரளா வந்து இயற்கை ரம்யம் கொஞ்சக்கூடிய காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம். அப்ப டப்பிங்ல வந்து இது ஒரிஜினலா கேரளான்னு அப்படி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வழக்கமா ஒரு தெலுங்கு படத்துல பண்ணுவாங்க, ஆந்திராவோ ஹைதராபாத்தை காட்டிட்டு மதுரைன்னு ஒரு டப்பிங். ஆமா, இப்ப இவர் வந்து நான் வந்து மலையாளம், மலையாளத்துல இருந்து இருக்கேன், மலையாளம் பேசுங்க அப்படின்னு கேக்குறதுதான் ஒரிஜினலா இருக்கும்.
ஆமா, இவர் நம்ம டப்பிங்ல வந்து தமிழ் பேசுங்க, நான் மதராசி, நான் மதராசின்னா மதராஸ் கதை கிடையாது, நான் கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அங்க மலையாளத்துல அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தான் சொல்லியிருப்பாங்க. அது அந்த வித்தியாசங்கள் இருக்கும். கேரளா காட்சிப்படுத்தல் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுல எங்க இருக்குன்னா, நீங்க கேரளா மாதிரியான ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற இடமும் அப்படியே கட் பண்ணி பாலைவனத்தையும் காட்டுறது இருக்குல்ல, அதை வந்து எடிட்ல கொண்டு வர்றது வேற லெவல்ல இருக்கும். ஒரு தண்ணி ஓடும், அந்த தண்ணிக்கு உள்ள டைட் வச்சு அந்த தண்ணி வெளியில வரும்போது கேரளால ஒரு நதியில ஓடிக்கிட்டு இருக்க தண்ணியா இயற்கையோடு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதை விஷுவலா யோசிச்சு பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். இன்னொன்னு, நாவல்ல இந்த பாலைவனத்துல நடந்து போய் தப்பிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய மணல் பரப்புல பாம்புகள் படையெடுத்து ஓடி வர்றதெல்லாம் கனவுல கூட பலருக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த சைக்காலஜி டாக்டர்ஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கனவுலாம் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஜோசியக்காரங்க கூட அதை வச்சு உருட்டி எல்லாம் ஜாதகம் எல்லாம் சொல்லுவாங்க. அதை விஷுவலா யோசிச்சு பாக்குறத நம்மளால கனவுல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நீங்க அந்த சீனை, அதுவும் தியேட்டர் ஆம்பியன்ஸ்ல அந்த பாம்பு ஊர்ற சவுண்டோட அந்த மணல்ல இருந்து எந்திரிக்கிறதோட இருக்கக்கூடிய அந்த காட்சி நாவல்ல எக்ஸலண்டா எழுதப்பட்டிருக்கும். அதை அப்படியே டிட்டோவா காட்சிப்படுத்தின விதத்துல வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சிகள்லயும் நீங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, செம்மையா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த படம் கொடுத்துருக்கும். லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவு, முழுக்க முழுக்க அந்த வெப்பம், எப்படா இந்த நபர் இந்த இடத்துல பாலைவனத்துல இருந்து தப்பிச்சு போவான் அப்படிங்கிற ஒரு ஃபீல ஒவ்வொரு ஃப்ரேமும் கொடுத்துருக்கும். சரி, இப்ப இதுல எனக்கு இன்னொரு டவுட்டு, உங்களுக்கு வந்து அது கன்வீனியன்டா இருந்துச்சா? அந்த எனக்கு டப்பிங்ல தான் அந்த டவுட்டாவே இருக்கு. இல்ல, கன்வீனியன்டா இருந்தது. நீங்க இப்ப இப்படி எடுத்துக்கோங்க, இன்னமும் ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகளில், தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல, சவுதி மாதிரியான ஊர்கள்ல வீட்டு வேலை பார்க்கறதுக்குன்னு போறவங்க, பெண்கள் குறிப்பா போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ரொம்ப ரேஷியோ குறைவு. நம்ம ஒரு 1000 வீடு அல்லது 10,000 வீடு எடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் போறதுக்கு அதுவே ரொம்ப ரேர், அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் கேரளால அது ரொம்ப அதிகம், அது பெரிய பரவலா எல்லாருக்கும் தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போனவங்கலயே ரொம்ப குறைவான நபர்கள் அந்த வேலை பார்த்த வீட்டுல நான் ரொம்ப கொடுமை அனுபவிச்சேன்னு அப்பக்கப்ப கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல கொடுக்கக்கூடிய பேட்டிகளை நம்மளால பார்த்திருக்க முடியும். பெட்டி செய்திகளா கூட நீங்க பேப்பர்ல பாத்துருக்க முடியும். அவங்களுடைய வழி நம்மளுக்கு தெரியணும்னா அந்த படங்கள் பார்க்கலாம். குறிப்பா வெளிநாடுகள்ல வேலைக்குன்னு போகக்கூடிய எல்லாருக்கும், லேபரா போவாங்க, பாண்ட லேபரா போவாங்க, ஸ்பான்சர் பிடிச்சு போவாங்க, வேற நிறுவனங்களுக்கு கூட வேலைக்கு போவாங்க. பட் வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களால ஏதாவது ஒரு இடத்துல இதை கனெக்ட் பண்ணிக்க முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அப்படியான படம் தான். டப்பிங்கை பொறுத்தவரையில நம்மளோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால ஊர் பேர் சொல்றாங்களே தவிர, மித்தபடி அது அதால உறுத்தல் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஊருக்காரங்க ரெண்டு பேரு பாதிக்கப்பட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் அதுல இருக்கும். குறிப்பா ரஹ்மானுடைய இசை, அது வந்து மரியான்லயே ஒரு பெரிய மேஜிக் தான். அது அதை விட ஒரு எக்ஸலண்டான மேஜிக்கா இது இருந்தது. அவருடைய அந்த பெரியோனே ரஹ்மானே பாட்டுடைய ரிலீஸ் பண்ணாங்க வீடியோ, அந்த வீடியோலயே நான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் கட்லயே சொல்லுவாரு, நான் இங்க வந்து இந்த ஒட்டகத்துடைய தாடை கண் இதெல்லாம் பார்க்கும்போதுதான் கோட்லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த நபருடைய வலியும் வேதனையும் எனக்கு கனெக்ட் ஆகுன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே ரஹ்மான் அந்த வலியவும் அந்த வெப்பத்தையும் உணர்ந்து அந்த மியூசிக் போட்டது போல ஒரு தோற்றம் இருக்கும். இதை நான் இன்னொரு சேனல்லையும் சொல்லியிருந்தேன், பட் ஆனா சொல்றேன், அந்த பெரியோனே ரஹ்மானே பாட்டுடைய ஆரம்பத்துல வந்து ஒரு மியூசிக் வருது இல்ல, புல்லாங்குழல் சவுண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா ஏதோ பாட்டில் சவுண்ட் போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு தோணுச்சுல. உண்மையிலே படத்தினுடைய காட்சியில அந்த சீன் இருக்கும், ஒரு தண்ணி பாட்டிலு, அந்த பாட்டிலுக்குள்ள பாலைவனத்துல வீசக்கூடிய ஒரு காத்து உள்ள போகும்போது அந்த இசை வர்ற காட்சி, அதை ஹீரோ தொடுறது, அந்த பாட்டில் ஓடி போய் ஒரு தார் ரோட்ல விழுகிறதுன்ற காட்சி அமைப்புலாம் நீங்க எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் அது ஒரு பெரிய ஃபீல் கொடுக்கும். இந்த படம் தியேட்டர்ல 3 மணி நேரம் அப்படின்றது 172 நிமிஷம் டியூரேஷன் அவங்க போட்டிருக்கிறது, கிரெடிட் எல்லாமே சேர்த்து வரும். பட் நீங்க படமா பார்க்கணும்னா கூட 2.5 மணி நேரம், 2.75 மணி நேரம் நீங்க அந்த படத்தை பார்க்கணும். அவ்வளவு தூரம் பொறுமை இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான ஃபீலை நம்ம உணரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு போகலாம். கைத்தட்டி விசில் அடிச்சு ஆர்ப்பரிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு செட் ஆகாது. பட் இந்த மூடும் அந்த ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா அந்த படத்துக்கு போய் பார்க்கலாம். ரஹ்மானும் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு, டைரக்டரும் உங்களை எந்த விதத்துல டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு. குறிப்பா பிருத்திவிராஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல
எங்கேயுமே அவங்களை இது பண்ண மாட்டாரு. டைரக்டர் அதுலயும் அந்த சுடு மண்ணில் நடந்து போறவனுடைய காலில் இருக்கக்கூடிய கொப்பளத்தை காட்டுறது, 3 வருஷமா ஒருத்தன் குளிக்காம தண்ணிய தலையில படாம இருக்கிற ஒருத்தனுடைய அப்பியரன்ஸ், இந்த நெகத்துல எல்லாம் அழுக்கு போய்கிட்டு இந்த நெகம் மட்டும் தூக்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்ற அந்த காட்சிப்படுத்தல், இதெல்லாம் ரொம்ப உங்களை வந்து அருவருக்கு தகுந்த மாதிரி காட்டாம அந்த காட்சி போறப்பயே ஒரு ஃப்ளோல இப்படி காட்டுறதுலாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். எங்க டைட் வச்சு எங்க எடுத்தா எப்படி வரணுங்கிறது வரைக்க எல்லாமே ப்ரிப்பேர்டா எடிட்டிங் வரைக்க டிஸ்கஸ் பண்ணி பண்ண ஒரு எக்ஸலன்டான ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்த போறோம். அதுக்கு இந்த 16 வருஷம் கொடுத்தது தகும் தான். ஹீரோயினை வந்து அமலா பால் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப மேரேஜ் எல்லாம் ஆகி கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நடிச்ச படம் அது இல்ல அவங்க நடிக்கிறாங்க. இப்போ இந்த பிரெக்னெண்டா இருக்கிறப்பயே அவங்க ப்ரொமோஷனுக்கு எல்லாம் இந்த படத்துக்கு வந்தாங்க. படத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து நடிக்க போறேன்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவான ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். ஒரு பாடல் காட்சி, அவனுடைய கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன் தான் அவரு நடிக்கிறது. அந்த இடத்துக்கு அவங்க நல்லாவே சூட் ஆயிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு லேடி, அவங்க இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட ரோலுக்கு அது கரெக்ட் தான். பட் டைரக்டரோட ஃபோக்கஸ் வந்து அந்த நபர் அவரு இந்த இடத்துல இருந்து மீண்டாரா இல்லையா அப்படின்றத சொல்லணுங்கிறது தான். அப்படின்றப்ப அந்த கேரக்டரை அடுத்தடுத்து உள்ள கூட்டு வர்றதுக்கும் அவரு விரும்பலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கிளைமேக்ஸ்ல கூட திருப்பி அமலாபால் கேரக்டர் காட்டவே இல்லை எங்கேயுமே. இவரு திரும்பி போறாரா இல்லையா அப்படிங்கிற இடத்தோடய அந்த படத்தை முடிச்சதுதான் படமாவே இருந்தது. விச் மீன்ஸ் அவருடைய டிராவல் தான் படம். அவங்கள வந்து நம்ம இவருடைய நினப்புல இருந்து தான் காட்டணுமே தவிர அவங்களோட ஆங்கிள் இருந்து எடுத்துடக் கூடாதுன்னு அந்த பக்கம் கேமரா கொண்டு போல அவரு. அதனால அது அந்த அளவுல கரெக்டா தான் இருந்தது. ஓகே, அவங்க வந்து மோர் லைக் கேரக்டர் தான், ஹீரோயின் சொல்றத விட கேரக்டர் தான். அவங்க ஒரு கேரக்டர், மேபி டைரக்டர் வந்து செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னா இவர் இந்த பாலைவனத்துல இருந்து தப்பிச்சதாகவும் அந்த அவர் போய் அவங்கள பார்க்க போனப்ப அவங்களோட ரியாக்ஷன், அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா அது என்ன குழந்தை, அவருக்கு இவர் சொன்ன பேரை இவர் வச்சாரு, அந்த குழந்தையுடனான டிராவல், இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வச்சு செகண்ட் பார்ட் எடுத்தா அது வேற ஒண்ணு. இது வந்து நாவல்ல இவருடைய ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லப்பட்டதால இதை மட்டுமே எடுத்திருக்கிறாங்க. சில காட்சிகள் வந்து கண்ணுக்குள்ளேயே நிற்கும். உங்களுக்கு ஒரு வைட் ஆங்கிள் டைட்ல இருந்து போவோம், தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு, அந்த இடத்துல இருந்து வைடு போனீங்கன்னா சுத்தி ஒரு 100-150 ஆடு இருக்கும். அந்த ஆட்டுடைய கண்ணும் பிருத்திவிராஜுடைய கண்ணும் ஆடு தண்ணிக்குள்ள தலையை வச்சு குடிக்கிறதும் பிருத்திவிராஜ் தலையை உள்ள வச்சு குடிக்கிறதும் எந்த விதத்திலுமே வித்தியாசமாவே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 85-90 கிலோல ஆரம்பிக்கிற பிருத்திவிராஜுடைய உடம்பு 40-45 கிலோ உடம்பா உருமாறும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே தெரியும். பிருத்திவிராஜ் அந்த இடத்துல எக்ஸலண்டா இருக்கு. ஒரு நியூட் காட்சி ஒண்ணு இருக்கு. அவரு உடம்பு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஓனர் போனதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த தண்ணிய தொடுறதுக்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் அவரு. அதை அதை அனுபவிக்கிறதுக்காக உடம்புல இருந்து ஒட்டு துணி இல்லாம நடப்பாப்புல பிருத்திவிராஜோட ஓபனிங் ஷாட்ல கடலுக்குள்ள போயிட்டு அவர் வெளில வர்ற அவர் நதிக்குள்ள தங்கம் எடுக்கிறதுக்காக சளைக்கிறதுக்கு போறவர் அவரு. அந்த காட்சியில அவருடைய உடம்பும் இந்த இடத்துல அவருடைய உடம்பும் பாத்தீங்கன்னா எப்ப என்னடா மனுஷன் இப்படி மிரட்டி இருக்காப்ல அப்படின்றது தெரியும். மலையாளம்ல வந்து தமிழ் ஆக்டர்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் நடிக்கிறாங்க. இப்போ ஏன்னா பான் இண்டியன் கல்ச்சர்னா வெவ்வேறு மொழியில இருந்து ஒரு முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ரோல் கொடுத்தோம்னா அந்த ஏரியால வந்து படம் நல்லா ஓடுங்கிறது ஒரு இது. தமிழ் ஆக்டர்ஸ் வந்து அதுல இது வன்மமான கேள்வி. கதையவும் திரைக்கதையவும் நம்பாத ஆளுங்க. அந்த ஊர் சூப்பர் ஸ்டார், இந்த ஊர் சூப்பர் ஸ்டார், ஒரு 4 பேரை 4 ஸ்லோ மோஷனுக்கு ஃபைட்டுக்கு பயன்படுத்துறது மாதிரியான படம் இது இல்ல. இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸே ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணிடலாம். அதிகபட்சம் 10 கேரக்டருக்கு மேல அந்த படத்துல இல்லவே இல்லை. அந்த நபர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போர்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல அவரு, அவங்க அம்மா, அவருடைய ஒய்ஃப், அவரை வேலைக்கு கூப்பிட்டு போறதுக்கு வரக்கூடிய ஒரு நபரு, இவரோட சேர்ந்து வேலைக்கு வரக்கூடிய ஒரு நபரு, இவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒருத்தர், அவ்வளவுதான் மொத்தத்துக்கும். மீதி எல்லாருமே வந்து அப்பியரன்ஸ்ல இருக்கிறவங்க தான், அட்மாஸ்பியர் தான் அவங்க எல்லாரும். அதுக்கு அடுத்து நீங்க அரப் கண்ட்ரிக்கு போனதுக்கு பிறகு முழுக்க முழுக்க ஷேக்குகள் தான், தலையில பெல்ட் மாட்டிட்டு தொப்பி போட்டுட்டு கிஸ்கா கிஸ்கா அப்படின்னு வருவாங்கல்ல, முழுக்க முழுக்க அவங்க தான். அந்த காட்சிகள் அப்படியே இருக்கிறதால வேற நடிகர்கள்னு எக்ஸ்ட்ரா இது தேவைப்படலை. இந்த படத்துல ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு கருப்பினத்தவருடைய வருகை. அவருடைய வருகை தான் இவங்க இவங்க தப்பிச்சு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த படமே வந்து ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறதப்ப இஸ்லாமியர்களுடைய குரான்ல ஒரு செய்தி இருக்கு, உங்களுக்கு வந்து மீட்பராக வரக்கூடியவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருப்பினத்தவரை சார்ந்தவர். அந்த செய்திய லைட்டா சொல்லும் விதமாக அதோடைய
ஒரு மெட்டபரிக்கலா ஒண்ணு ஒரு காட்சிப்படுத்தல் இருக்கு. உண்மையிலேயே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்துல மொத்தமாவே ஒரு சிலர உருவங்களை, ஒரு சிலருடைய பேக்ரவுண்ட சொன்னா அவங்கள தப்பானவங்க, அவங்க மோசமானவங்கன்னு காட்சிப்படுத்தக்கூடிய சூழல்லாம் இருக்குல்ல, அந்த கிளீஷேவான விஷயங்கள் இதுல இல்லாம குறிப்பா நம்மளை காப்பாத்தி கூட்டு போறதுக்குன்னு ஒருத்தர் வராரு, அவர் கருப்பினத்தவரா இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து கூடுதல் வெயிட்டேஜா இருக்கு. அப்புறம் படத்துல ஆரம்பத்துல அவரை இழுத்துட்டு போறது ஒரு இஸ்லாமியர், அந்த அரபு கண்ட்ரில இருக்கக்கூடியவர் அப்படின்னாலும் கூட அவரை காப்பாத்துறதுக்காக வர்றதாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒருத்தர் வந்து அதே இஸ்லாமியர் தான். அவர் வந்து அழுக்கெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் ரசிகர்கள் மத்தியில பெரிய கைத்தட்டலோடு தான் இருந்தது. உதவி பண்றது அப்படிங்கிற சீன்ஸ் எல்லாம் வரும்போது தியேட்டர்ல இருக்கிறவங்க இதெல்லாம் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு நான் எதிர்பார்த்தப்ப மொத்த ஆடியன்ஸுமே கைத்தட்டி கொண்டாடினாங்க. இந்த நடந்து வர்றவருக்கு ஷூ ஒருத்தர் எடுத்து கொடுக்கறது, தண்ணி பாட்டில் எடுத்து ஒருத்தர் கொடுக்கறது, தண்ணி பாட்டில் உருண்டு தார் ரோடுக்கு போறது, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே மக்களுக்கே வந்து எப்பாவா ஏ அப்படின்னு கைத்தட்டுறது சத்தம் போடுறதுன்றது இருக்குல்ல, எப்படா இவன் தப்பிப்பான் அப்படிங்கிற அந்த ஹீட்டை வந்து ஆடியன்ஸும் வச்சிருந்தாங்க, அதை அப்படியே கடத்தவும் செஞ்சிருந்தாங்க. மலையாளம் அப்படி தமிழ்நாட்டுல வந்து ஓடுதுங்கிறப்போ அங்க ஒரு சென்டிமெண்ட், புது சென்டிமெண்ட் வந்துருச்சு. இந்த சர்வைவல் த்ரில்லர் எந்த படம் வந்துச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். ஆமா, அதுலயும் வந்து ஒரு இந்த ஒரு எண்ணம் தான், எப்படா வந்து இவனை காப்பாத்துவானுங்கன்னு ஒரு எண்ணம். அதே தாட் வந்து இந்த படத்துக்கும் மொத்தமா அந்த கதையோட அந்த நாட்டு மேல போயிருந்தது. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். ஏன்னா பலருக்கும் தெரியும், போய் மாட்டிக்கிட்டாரு, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே மாட்டிக்கிட்டாருன்றது தெரிஞ்சிருச்சு. இவர் வெளில வருவாரா மாட்டாராங்கிறதுதான் கதை, அது எல்லாருக்குமே முத 5 நிமிஷத்துலயே தெரிஞ்சிடும். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஜாலியா கொழுப்பெடுத்து போய் உள்ள விழுந்து அதுல இருந்து காப்பாத்தினது அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட். இது இது வந்து பெயினோட இருக்கிற ஒருத்தன் தப்பிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப. மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து கீழே விழுந்தவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கம்மியா தான் இருக்கும். ஆமா கரெக்டா, மாட்டினவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கம்மியா. ஆமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆமா எப்படி காப்பாத்துறது. இதுல வந்து விழுந்தவருடைய வழி, ஆமா உள்ள இருக்கிறவருடைய வழி. இன்னொன்னு, இது மலையாளம், தமிழ் ஆடியன்ஸ் இப்ப மலையாள படங்களை கொண்டாடுறாங்க, அதன் வரிசையில இது தமிழ்ல வெற்றி படமாமான்னு கேட்டா தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த படம் வந்து பேசு பொருளாக மாறலாம். பேசு பொருளா மாறும், மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுமா அது டவுட் தான். ஏன்னா நீங்க 2.5 மணி நேரம் ஆடியன்ஸ் வந்து இவ்வளவு, அதாவது நீங்க இந்த படத்துக்கு போகணும்னா வெளியில இருந்து உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் எடுத்துட்டு போகாம நீங்க இருக்கணும் முதல்ல. அது இன்னைக்கு இருக்க சூழலுக்கு சரியா செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. 3 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல நீங்க வேற எந்த ப்ரெஷரும் இல்லாம காமா உங்க மனநிலையை வச்சு படம் பார்க்கணும்னு போறவங்களுக்கு தான் அந்த படம் செட் ஆகுன்றதே பலருக்கு இங்க அமையாது. வெளியில இருக்கக்கூடிய ப்ரெஷரை போக்குறதுக்காக படம் பார்க்க வர்றவங்க தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. உள்ளே பண்ண முடியாது, முடியாது, வாய்ப்பு இல்லை. பட் ஆனா இந்த படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம், எடுத்திருக்காங்க கட்டாயம் இந்த படம் பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விருப்பம். ஆனா அது எத்தனை பேருக்கு வாங்கிக்கும்ன்றது தெரியல. அப்ப பொறுமை வேணும், பொறுமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும், பொறுமை வேணும், கமல் வேணும், இளையராஜா வேணும், இப்படிலாம் எடுக்கிற படங்களை பார்க்கலன்னா இப்படி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவனுங்களுக்கு எல்லாம் எண்ணமே வராது. அப்புறம் அவங்க பூரா கத்துற மாதிரி குத்துற மாதிரி இந்த மாதிரி படங்கள், கஞ்சாவை கடத்துறவனை பிடிக்கிறேன், அவனை பிடிக்கிறேன், அவனை பிடிக்கிறேன்ற ட்ராக்குக்குள்ள போயிருவாங்க படைப்பாளிகள். இந்த மாதிரி படங்கள் வரும்போது இதுக்கு நம்ம போறது அப்படிங்கிறது ரசிகர்களுடைய கடமை. இப்ப பிருத்விராஜ் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து அவார்டுக்காக ட்ரை பண்ணி எடுத்தீங்களா இல்ல கலெக்ஷனுக்காக எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸா வந்து எனக்கு அவார்டு எல்லாம் வேணாம், இந்த படம் பெருசா கலெக்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அவரோட ஆசை வந்து இந்த படம் பெருசா ரீச் ஆகணும். எல்லா படைப்பாளிகளுக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும், ஏன்னா படம் போட்டு எடுக்கிறாங்க. இல்ல அவார்டை விட எனக்கு இதான் முக்கியம். ஆமா கண்டிப்பா, அது அது அவங்க எப்படி சொல்ல முடியும், எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை அவார்டே கொடுங்க அப்படின்னு. அந்த டைரக்டர் நிறைய பேர் அப்படி பீத்துவாங்க. அது வந்து அதுக்குன்னு ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்தா பிரச்சனை இல்ல, ஒரு பெரும் பொருட்செலவுல எடுத்திருக்கிறாங்க. ரஹ்மான் இருக்கிறாரு, ஒரு 8 வருஷம் உழைப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கல்ல. இப்ப இதெல்லாம் சிஜி ஒர்க் நிறைய இருக்கு, கழுகு எல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஃப்ரேம்ல அத்தனை கழுகை கொண்டு வர்றதுலாம் சத்தியமே கிடையாது. அவ்வளவு பாம்பை கூப்பிட்டு வர்றதுலாம் நீங்க, அது இன்னமும் நம்ம ஊர்ல எல்லாம் அது பெரிய எக்ஸ்பென்சிவான ஒன்றுதான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் கலெக்ஷன் வைஸா இருந்தா தான் பிருத்திவிராஜுக்கோ அந்த டீமுக்கோ அது ஒரு பெரிய சப்போர்ட். ஆமா, அது அடுத்தடுத்து அவங்க அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி வருது, ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை 3 மணி நேரம் பொறுமையா பாக்குறதுக்கு தகுதியா போவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஃபியூச்சர்லாம் தெரியும். ஓகே சரி, ஓகே. இந்த படம் பத்தி நீங்க சொன்னதுல மோஸ்ட் இல்ல, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு நல்ல படம் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப உங்க சைடு இருந்து நீங்க
நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. தியேட்டர்ல கட்டாயம் பார்க்கலாம் தான், தியேட்டர்ல கட்டாயம் ஒரு தடவையாவது பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மியூசிக்கோட ஃபீலும் அந்த காட்சிப்படுத்தலும் எல்லாமே உங்களுக்கு கிராஸ்பா உள்ள போய் சேரும். ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு அப்பக்கப்ப தோணும் போதெல்லாம் இந்த காட்சிகளை பிளே பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில ஓடிடியில வந்ததுக்கு பிறகும் இன்னொரு தடவை பாருங்க, ஒரு தடவை இல்ல பல தடவை பாருங்க. ஆனா தியேட்டர்ல ஒரு தடவையாவது பாக்குறது நல்லது, நல்ல ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.